ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிங்ஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு அதை பற்றின டீடைல் டெஃபினேஷன் அண்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருப்போம். நீங்கள் ஒன் செகண்ட் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ அதை வச்சு ஒரு ரிசல்ட் சொல்கிறாங்க. என்ன ரிசல்ட் பார்த்தோம்னா, ஸோ இப்போ த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எனி ஃபீல்டு, எந்த ஒரு ஃபீல்டு எடுக்கிறோம்னா அதோட கேரக்டரிஸ்டிக்னு பார்க்கும்போது அது ஜீரோவோ இல்லை ப்ரைம் நம்பராக இருக்கும் அப்படின்றத இந்த ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்போ எந்த ஒரு ஃபீல்டு நான் எடுத்தாலும் அதோட கேரக்டரிஸ்டிக்னு பார்க்கும்போது அது ஜீரோவாக இருக்கும், அப்படி இல்லைனா அது ப்ரைம் நம்பராக இருக்கும் அப்படின்றத இந்த ரிசல்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது உண்மையிலேயே வந்து ஒரு ஆப்வியஸான ரிசல்ட் தான். ஸோ அது எப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து தியரிட்டிக்கலாக பார்த்துட்டு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு எஃப் அப்படின்ட்டு நான் ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் தெரியும், அதாவது எனி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெகரல் டொமைன் அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன ப்ரூஃப் என்ன சொல்லிடலாம், இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எனி இன்டெகரல் டொமைன் இஸ் எய்தர் ஜீரோ ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட ப்ரூஃபாக இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் எனி ஃபீல்ட் இஸ் அன் இன்டெகரல் டொமைன் எடுத்துக்கிறேன்னா, அப்போ நான் இன்டெகரல் டொமைன் வச்சு இந்த ப்ரூஃபை நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? அதான் இதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நான் எஃப் அப்படின்றத என்னோட இன்டெகரல் டொமைன் எடுத்துக்கிறேன். அப்போது ஃபஸ்ட் கேஸ், அதாவது ஜீரோ இல்லைனா ப்ரைம் நம்பராக தானே இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு கேஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் கேஸ் என்ன பண்ணுறேன்னா கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எஃப்ன்றது இந்த இடத்துல எனக்கு இன்டெகரல் டொமைனாக ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இந்த இடத்துல எனக்கு ப்ரூஃபே தேவையில்லை, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை, ஏன்னா முடிஞ்ச அவ்வளோதான். ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு என்ன அர்த்தம், ஸோ இப்போ ஒரு என் அப்படின்ற அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரே எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் அந்த டெஃபினேஷனே பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து நத்திங் டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ அதனால என்ன பண்ணுறேன் அடுத்த கேஸு, ஸோ அதனால நான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃப் வந்து நான் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். ஆல்சோ அதை வந்து என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த என் அப்படின்றது என்னது, லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். மைண்டில் கரெக்டாக வச்சுக்கோங்க, இந்த என் அப்படின்றது லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். இப்போ நம்மளோட கிளைம் என்னவாக இருக்கும், இந்த எண்ணை தான் நம்ம வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக? பிகாஸ் நம்மளுக்கு ரெண்டு கேஸ், ஒன்று ஜீரோவாக இருக்கும் இல்லைனா ப்ரைம் நம்பராக இருக்கும். இது ஜீரோவாக இருந்தால் எனக்கு எந்த ஒரு ப்ரூஃப் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதனால அதை அப்படியே கழட்டி விட்டுட்டு ஒரு வேளை சரி இது வந்து ப்ரைம் நம்பராக இருக்கும் அப்படின்ற அந்த கேஸ் எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ப்ரைம் நம்பராக இருக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என் அப்படின்ற ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃப்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த என்ன ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளைம் பண்ணுறதுக்காண்டி அடுத்த மூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா கவுண்டரி எடுத்துக்கிறேன். அதாவது சப்போஸ் தட் என் வந்து நாட் அ ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறேன். நாட் அ ப்ரைம் நம்பர் என்னது, அப்போ அந்த எண் வந்து ஒரு காம்போசிட் நம்பராக ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அது என்ன அர்த்தம், ஸோ இப்போ வந்து என் ஈக்குவல் டு நான் செவன் சொல்கிறேன்னா அப்போ இது வந்து ப்ரைம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இந்த நம்பரை வந்து என்னால் பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாதுன்ற மீன்ஸ் என்னது, ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் ஒன் இன்ட்டு செவன் மட்டும்தான் பிரிக்க முடியும். ஓகேவா? ஒன் டைம்ஸ் ஆஃப் செவன் மட்டும்தான் பிரிக்க முடியும், வேறு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஒருவேளை என் வந்து நாட் அ ப்ரைம்னா அதை அப்போ என்னால் காம்போசிட் நம்பராக பிரிக்க முடியும். அதாவது இப்போ என் ஈக்குவல் டு எயிட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எயிட்னா எயிட் எப்படி பிரிக்கலாம், டூ டைம்ஸ் ஆஃப் ஃபோர்னு பிரிக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸாக பிரிச்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் வந்து காம்போசிட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வந்து ப்ரைம் நாட் அ ப்ரைமாக இருக்கனால எனக்கு வந்து டூ அண்ட் ஃபோர்னு சொல்லிட்டு ரெண்டு இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகுதா? ஸோ இப்போ அதுதான் இங்கே கேஸு. ஸோ இப்போ என் நாட் அ ப்ரைமாக இருக்கனால எனக்கு பி கியூ அப்படின்ற இன்டிஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. சச் தட் இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், என்ன வந்து பி இன்ட்டு கியூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படின்றதா இதுக்கான அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பி கியூன் எக்ஸிஸ்ட் ஆகுறனால என் ஈக்குவல் டு பி கியூன் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பி கியூன்றது பார்த்தோம்னா ஒன்னோட அதிகமாகவோ என்னோட கம்மியாகவும் இருக்குமா, எதனாலன்னு பார்த்தோம்னா, ஸோ சேம் அதே தான். இப்போ நான் என் ஈக்குவல் டு எயிட்னு சொல்லும்போது இங்கே எனக்கு வந்து டூ டைம்ஸ் ஆஃப் ஃபோர்னு எழுதுது, டூ அண்ட் டூ இன்ட்டு ஃபோர்னு எழுதலாம், ஒன் இன்ட்டு எயிட்னு எழுதலாம். பட் அது வந்து மீனிங்லெஸ், அது எழுதி திருப்பி எயிட் என்னால் பிரிக்க முடியும் தானே. ஸோ இப்போ அதனால தான் அந்த கேஸ் நான் எடுக்கலை. ஸோ இப்போ டூ இன்ட்டு ஃபோர் எடுத்துட்டாலும் இங்கே பாருங்கள் பேசிக், அதாவது நம்மளுக்கு வந்து எனக்கு மினிமமே டூலேருந்தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ அதனால தான் இந்த ஒன்னோட அதிகமாகவோ என்னோட கம்மியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த எடுக்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ், இந்த ரெண்டு பிக்யூமே வந்து நான் எவ்வளோ பெரிய எண்ணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அது வந்து என்னோட கம்மியாகவும் ஒன்றை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பேசிக் தான், அதனால தான் இங்கே சொல்லியிருக்கோம் பிக்யூன்ற ஒரு நம்பர்ஸ், ரெண்டு நம்பர்ஸ், ரெண்டு இன்டிஜர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஒன் லெஸ் தென் பிக்யூ லெஸ் தென் என்னாக இருக்கும். சச் தட் என் இஸ் ஈக்குவல் டு பிக்யூவாக இருக்கும். இது எந்த கேஸு, என் வந்து நாட் அ ப்ரைமாக இருக்கிறனால. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதுக்கடுத்து என்ன சொல்லிடலாம், நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னு தான் எடுத்துருக்கோம். கரெக்டாக? அப்போ என்னென்ன அர்த்தம், அப்போ அந்த கிராஃப் அந்த ஸோ அந்த ரிங்கில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸோட ஆர்டரும் என்ன தான் இருக்கும்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஏன்ற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன்னா அப்போ அந்த எலமெண்ட்டோட ஆர்டரும் என்ன தான் இருக்கும். அதாவது என்ன இருக்குன்னு என்ன அர்த்தம், என் இன்ட்டு ஏஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இதான் அதுக்கான அர்த்தம். ஸோ இப்போ இதை தான் இங்கேயும் சொல்கிறோம். அப்போ ஃபார் ஆல் ஏ, எந்த ஒரு ஏ நான் கேபிட்டல் எஃப்ல எடுத்தாலும் என் இன்ட்டு ஏஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது இந்த ஏவை என் டைம்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு ஜீரோ தான் வரும் அப்படின்றதான் இந்த ரிசல்ட்லேருந்து நம்ம சொல்கிறோம். ஓகே?
So, if n dot a abdin jodhi general aadithetho, but in one particular case consider pandro, particular case lena pandana, 1 abdin jodhi ena kandipa enoda capital F la irukkadhaan pothu. So, n into 1 abdin jodhi pakkare. So, n into 1 ena kandipa 0 da arukkou. Because na F la enda element eadithaalu, adhoda order enna da arukkou pothu. So, by n dot 1 is equal to 0 in the varapodhu. Correct? So, by n dot 1 is equal to 0 in pottruven. So, by idhil enna solirla, n dot 1, and the n vandhi na pq n eldhikla. Correct? So, by the pq n eldhikra, in the n dot 1 vandhi enakku 0 da. Correct? So, padhanala 0 is equal to இந்த இது வந்து ஜஸ்ட் நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் சோ p.1 அண்ட் இன்ட் q.1 அப்படினு சொல்லி இந்த மாதிரி வந்துரும் கரெக்ட்டா சோ இப்போ இதோட ஃபார்ம் எந்த மாதிரி இருக்குது நல்லா பாருங்க a b is equal to 0 அதாவது 0 டிவைசர் ஃபார்ம்ல இருக்குதா கரெக்ட்டா சோ 0 டிவைசர் ஃபார்ம்ல இருக்குது பட் நம்மளோட ரிங் என்னோட கேபிடல் f ன்றது என்னது இன்டெக்ரல் டொமைனா இருக்கு சோ அப்ப இன்டெக்ரல் டொமைன்ல கண்டிப்பா 0 டிவைசர்ஸ் இருக்காது கரெக்ட்டா சோ அப்ப அதுதாங்க சொல்லி இருக்கோம் சின்ஸ் நம்மளோட f ன்றது இன்டெக்ரல் டொமைனா இருக்கனால தேர் இஸ் நோ அதாவது அதுல வந்து எந்த ஒரு 0 டிவைசருமே இருக்காது அப்ப வந்து எனக்கான பாசிபிலிட்டிஸ் என்னது 1 என்னோட b.1ன்றது 0வா இருக்கணும் அப்படி இல்லனா q.1 அப்படின்றது 0வா இருக்கணும் இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் ஏனா பிகாஸ் என்னோட கேபிடல் f ல வந்து எந்த ஒரு 0 டிவைசருமே இருக்காது பிகாஸ் கேபிடல் f ன்றது இன்டெக்ரல் டொமைனா இருக்குது சோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் சோ இப்போ இதுல இன்னொன்னு நோட் பண்ணி பாருங்க அதாவது இங்க வந்து நமக்கு பார்த்தோம்னா என்னோட p and q ன்னு பாக்கும்போது அது n-ஓட கம்மியா தான் இருக்கும் ஓகேவா சோ அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஆப்வியஸான ஒண்ணும் கூட n-ஓட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் பட் இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா பி டாட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவும் கியூ டாட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவும் வருது ஸோ எதனால வருது நல்லா நோட் பண்ணுங்க நம்ம கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஃப்ன்றது என்ன எடுத்தோம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்தோம் ஸோ இப்போ இந்த என்னன்றது என்னது லீஸ்ட் அந்த வார்த்தை முக்கியம் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ன்றது தான் இந்த என் பட் இந்த என்னை காட்டிலும் பி அண்ட் கியூன்றது ரெண்டு இருக்குது ரெண்டுமே என்னோட சின்னதாக இருக்குது கரெக்டாக அந்த ரெண்டுமே என்னோட சின்னதாக இருக்கிற ரெண்டு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகுது நல்லா புரியுதா உங்களுக்கு என் அப்படின்றதான் நம்ம லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்னு எடுத்திருக்கோம் பட் என்னோட கம்மியாக ரெண்டு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகி இதோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஃபார்ம் பண்ணுது அதாவது இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் ஒன்ஸ் ஈக்குவல் டு பியாகவும் ஆர்டர் ஆஃப் கியூ அதே சேம் ஒன்ஸ் ஈக்குவல் டு கியூவாகவும் இருக்குது ரெண்டு கேஸாக வருது ஆனால் நம்மளுக்கு என்னது ஆர்டர் ஆஃப் ஒன் வந்து என்னன்னு தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்மளோட கேஸே அதுதான் ஓகேவா என்னன்றது தான் லீஸ்ட் அதுக்கு குறைஞ்சி எதுவுமே இல்லைன்னு எடுத்திருக்கோம் பட் இங்கே பார்த்தோம்னா பிஎன் கியூன்னு சொல்லிட்டு ரெண்டு லீஸ்ட் அதை விட கம்மியாக ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கிளம்புது ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் எதுனால் இப்படி புதுசாக கிளம்புது ஸோ இப்போ இதாங்க சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி வி ஹாவ் நம்ம என்னது என்ன தான் லீஸ்ட் பாசிட்டிவ் நிஜம் எடுத்திருக்கோம் அண்ட் ஸோ என் இஸ் த என்ன தான் வந்து கேரக்டரிஸ்டிக்காக ரிங்காக இருக்கும் ஆனால் இங்கே என்ன நடக்குது ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா பி ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜராகவும் அண்டு கியூ வந்து லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜராகவும் எக்ஸிஸ்ட் ஆகுது ரெண்டு இது எக்ஸிஸ்ட் ஆகுது ஸோ இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட எண்ணை வந்து நம்ம நாட் அ ப்ரைம் நம்பர்னு எடுத்தனால தான் பிகாஸ் என்னன்றது தான் ப்ரைம் நம்பர் ஸோ இப்போ என்ன ப்ரைமாக இருந்தால் தான் இந்த கண்டிஷன் இந்த குழப்பம்லாம் வராது ஸோ இப்போ என்ன நாட் அ ப்ரைம் நம்பராக எடுத்தனால தான் நம்மளுக்கு வந்து அதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி ரெண்டு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றது இங்கே தெரிய வருது ஸோ இப்போ இதுதான் கான்ட்ரடிக்ஷன் ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து தப்பானது ஸோ இப்போ இது கான்ட்ரடிக்ஷன் விச் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் டு அவர் அசம்ஷன் என்ன அசம்ஷன் நம்ம என் வந்து நாட் அ ப்ரைம் எடுத்தனால தான் ஸோ இப்போ இதுலேருந்து என் வந்து ப்ரைமாக இருக்கும் ஸோ ஹென்ஸ் த தியரம் சொல்லிட்டு தியரம் ஓவர் ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டும் பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே ரிசல்ட்டுக்கு சிமிலராக தான் இருக்க போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை ஸோ இப்போ ஒரு இன்டெகிரல் டொமைன் எடுத்துட்டோம்னா அந்த டொமைன் இன்டெகிரல் டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸோட அடிட்டிவ் ஆர்டர்னு பார்க்கும்போது அது எனக்கு ப்ரைம் நம்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க அடிட்டிவ் ஆர்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்ம இங்கே பார்த்தது தான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஓகேவா அந்த இன்டெகிரல் டொமைனோட கேரக்டரிஸ்டிக்னு பார்க்கும்போது அது ப்ரைமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ இது ப்ரீவியஸாக பார்த்தா அதே ரிசல்ட் சிமிலர் ரிசல்ட் மாதிரி தான் வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஸோ இப்போ இதுக்கும் அந்த ப்ரீவியஸாக பார்த்த அந்த எக்ஸாம்பிளுக்கும் அந்த தியரத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு ZN இதுவுமே ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆப்வியஸான ரிசல்ட் ஸோ இப்போ இதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இப்போ ZN அப்படின்றது வந்து ஒரு இன்டெகிரல் டொமைனாக இருக்குது எப்போ இருக்குன்னு பார்த்தோம்னா என்னோட எண் வந்து ப்ரைமாக இருக்கும்போது ஸோ இப்போ இந்த ரிசல்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நான் ZN எடுத்துக்கிறேன் அதாவது இந்த இடத்துல 3 Z mod 3 எடுத்துக்கிறேன் எனக்கு 3 வந்து ப்ரைம் தான் ஓகேவா ஸோ இப்போ இந்த Z mod 3 வந்து ப்ரைம் இன்டெகிரல் டொமைனாக இருக்கும் இந்த ரிசல்ட் படி Z mod 3 இன்டெகிரல் டொமைனாக இருக்கும் பிகாஸ் 3 ப்ரைமாக இருக்கனால ஸோ இந்த Z mod 3 சொல்லும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இந்த Z mod 3 இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட அடிட்டிவ் ஆர்டரும் எனக்கு பிரைம் நம்பர் தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ இங்கே பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஸோ 0+0 போது இதோட ஆர்டரும் எனக்கு 3 தான் 3 ஆல்சோ பிரைம் நம்பர் அண்டு 1 எடுத்தபோது இதுவுமே 0 வருது ஸோ இப்போ இதோட ஆர்டரும் எனக்கு 3 தான் சாரி சார் நான் தப்பாக எழுதியிருக்கேன் 0, 1, 2 வரும் நான் 1, 2, 3 போட்டிருக்கேன் ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் 0 சொல்லும்போதும் அதுவுமே எனக்கு 3 தான் அண்டு ஆர்டர் ஆஃப் 1 சொல்லும்போதும் அதுவும் 3 அண்டு ஆர்டர் ஆஃப் 2
சொல்லும்போது அதுவும் எனக்கு த்ரீதா. ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான எக்ஸாம். ஸோ அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் ஓகேவா. ஸோ எனக்கு வந்து இன்டகிரல் டொமைன் எடுக்கும்போது அந்த இன்டகிரல் டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட ஆர்டர் அடிட்டிவ் ஆர்டர்னு பார்க்கும்போது அது எனக்கு பிரைமாக இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே,